third Martin breakthrough is born in Vienna. Also, she's very sweet, very cute girl she's to work for.
நான்கு வருட இடைவெளி. அப்பவே போதும் நினைச்சு ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு படம், நாங்கள் ஒரு 12 பேர் டூர் போற மாதிரி சிம்லாவுக்கு போனோம். 12 பேர் தங்கினது 5-star ஹோட்டல். காலையில் கேமரா எடுத்துக்கிறோம், அப்படியே சிம்லாவை சுற்றி பார்ப்போம், நினைக்கிற சீன்லாம் எடுப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆரம்பிச்சு, கொஞ்சம் லெங்க் வந்ததுனால ஒரு டெலி ஃபிலிம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 12 நாள் இங்கே வந்து ஒரு 12 பேர் 12 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேனிக்கு போனோம், தேனிக்கு போய் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துச்சு, சரி டெலி ஃபிலிமாக அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரும் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை பார்த்துட்டு, ஏன் நீ ஃபியூச்சர் படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அந்த தப்பில் தான் அந்த படம் சரியாக போகல, அந்த 1 மணி நேரம் கண்டென்ட் கரெக்டாக எடுத்துருந்தோம். அந்த 1 மணி நேரத்தை 2 மணி நேரத்துக்கு நம்ம எடுக்கும்போது தேவையில்லாத சீன் எல்லாம் உள்ளே வந்துச்சு. சரி விளையாட்டாக எடுத்தோம், ரிலீஸ் பண்ணிடலாம்னு பார்த்தோம், ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு என்னமா நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு நினச்சிக்கிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு இயக்குனர் வந்து அப்பப்போ தட்டிக்கிட்டே இருந்தார், என்னடா நீ ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார் அப்படின்ட்டு. என் முதல் படம் சட்டம் ஒரு டரை 5 மொழிகளில் ரீமேக் ஆச்சு, அதில் 4 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு படம் தமிழில் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த 3 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணிட்டு வீட்டில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு இந்த 5 வருஷமாக இடைவெளியில் எப்படி படம் எல்லாம், அதாவது இன்னைக்கு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க ரொம்ப பேர், புது ஐடியாஸ் புது டெக்னிக்கல் இதோட வந்துட்டு இருக்காங்க. அவங்க படங்களை எல்லாம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் நாங்கள் போய் பார்ப்போம், 4-5 பேர். இப்படி பல படங்களை இந்த இளைஞர்களுடைய படத்தை பார்த்து பார்த்து பார்த்து, சரி இப்படி ஒரு ஜோனரில் படமெல்லாம், ஏன்னா ஒரு இன்னைக்கு படம் பார்க்குறவங்க இளைஞர்கள் தான், அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு, ஆனால் அவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது இப்போ சமுதாயத்துக்காக சமூகத்துக்காக அரசியல் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்டவங்களுக்காக பல படங்கள் எடுத்துக்கிறேன். ஸோ இளைஞர்களை குறிவச்சு ஒரு படம் வேணும், அதே நேரத்தில் இளைஞர்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவங்களை அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு படம் கொடுப்பமே, ஒரு கதை கொடுப்பமே அப்படின்னு தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், இந்த 69 அப்படின்னு சொல்கிற தொக்கி நின்றுட்டு இன்னும் ஒரு படம் பண்ணால் 70ன்றவுண்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பித்தேன். உண்மையாகவே இது திரையுலகத்தில் என் பயணத்தில் திரையுலக பயணத்தில் என்னுடைய கடைசி படம் தான். இது எவ்வளோ பெரிய வெற்றி என்றாலும் தமிழில் அடுத்த படம் எடுக்க போகிறதில்லை, அது உண்மை. போதும், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, இது போதும். அடுத்தது ஒரு கோயின்சிடன்ஸ், எனக்கு 70வது படம். திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழிச்சு தம்பி ஜெயிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், அப்படியே கணக்கு போட்டு எனக்கு 25வது படம். அந்த கோயின்சிடன்ஸ் நல்லா இருந்துச்சு, எனக்கு 70வது படம், அவருக்கு 75வது படம். வயசில் நான் 76, அவர் என்னன்னு தெரியாது, இளைஞராக இருக்கிறார், வயசு சொல்ல வேண்டாம். 76 அவருக்கு 36. இந்த காம்பினேஷன்
முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நல்ல நல்ல விஷயங்கிறது ஆக்சிடென்டாக நடந்து தெரிஞ்சு கதையை ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு ஐடி பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கதை, அந்த இளைஞர்களை பற்றி கதை. ஸோ அந்த கதை ரெடி பண்ணிட்டு திரும்ப ரெடி பண்ணிட்டேன். ஐடி பேக்ட்ராப்பில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியாது. ஸோ புதுசாக சினிமா அனுபவம் இல்லாத ஒரு ரெண்டு பேரும், முதல்ல ஐடி படித்தவங்களை ரெண்டு பேரும் நான் கூப்பிட்டு சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ள வர வச்சேன். அவங்களோட டிஸ்கஸ் பண்ண அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரை வர வச்சேன். அவங்களோட அந்த கதையை சொல்லி, என்ன உங்கள் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பேசுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்லாம் சொல்லி அவங்க இன்புட் வர வச்சேன். சரி, இது ஒரு என்ன படமே அப்படின்னா ஒரு ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ரொமான்டிக் லவ் ஸ்டோரி சொல்கிறோம், ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின். அந்த இந்தியாவும் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிற பயம் இருந்துச்சு. அதனால ஒரு லேடி அசிஸ்டன்ஸ், அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி உள்ளாங்க, அவங்க இன்புட் கிடைச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு லைவாகவும் இருக்கணும், ஒரு நாடகத்தனம் இருக்கக்கூடாது, நம்ம யதார்த்தத்தை மீறி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களை தான் இன்னைக்கு ரசிகன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்துட்டு கடைசியில் வந்து யார் கேமரா பண்ண போகலாம் திடீர்னு ஒரு நாள் ஜீவன் சார் நான் ஒர்க் பண்ணுறேன். சரி, அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானல் நினைக்கிறேன். கொடைக்கானல் ஒரு 10 நாள் போயிருந்தோம். இந்த டிஸ்கஷனுக்கு மட்டும் ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருக்கோமோ அது பண்ணிட்டோம். ஏன்னா டிஸ்கஷனே வந்து கொடைக்கானல், சிம்லா, கோவா, என்ன சார் மூணார், தேக்கடி, இப்படி ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு டிஸ்கஷனுக்கு செலவு பண்ணுவோம் அவ்வளவு. ஏன்னா அங்கே போகும்போது அதுக்குள்ளேயே நம்ம கதைக்குள்ளேயே கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி ஜீவன் வந்தார். ஜீவன் கதைக்குள்ள வந்து ஒரு சீனா போகும்போது தான் அவர்கிட்ட ஒரு நல்ல டைலாக் ரைட்டர், ஹியூமரான ஒரு டைலாக் ரைட்டர் அவருக்குள்ளே இருக்காருன்னு அப்போ தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி ரெண்டு கூட எனக்கு வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ள வரல. என்ன சொன்னாலும் ஏதாவது ஹியூமர் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த தம்பி வந்து இந்த ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கணுமே. ஏன்னா அதுவும் பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு கிரியேஷன் இருக்கு. ஏன் வரல அங்கங்கே சக்சஸ் கொடுத்துட்டு வர்றாரு, ஆனால் அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் வேற. ஏன் வரல இந்த படத்துக்கு பிறகு அவர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு நம்புறேன். மற்றபடி முடிஞ்ச பிறகு கேள்வி கேளுங்க. டைட்டில், அந்த டைட்டிலுக்காக தான் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷன். நான் சொல்லுவேன், நீங்க சொல்றீங்க, இல்ல கடைசியில் பேசுறேன்னு சொன்னாதான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். திரும்பி வரேன். ரெண்டு பேருக்கு மேல போச்சுன்னா எனக்கு என்ன பண்றேன் எனக்கே தெரியாது. அது சொல்லணும்னு எனக்கு சொன்னேன். இப்போ சொல்ற எல்லா சீனையும் வந்து லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு. சில பேர் கார்ல ஃபாலோ பண்ணா வீட்டில் ஒரு சீனா நான் பண்ண மாதிரியே இருக்கு, வீட்டில் ஒரு சீனா நான் பண்ண மாதிரியே இருக்குது. பட் படம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க பண்ணீங்களான்னு கேட்காதீங்க. அது கொஞ்சம் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஏன்னா படம் கொஞ்சம் டைட்ல அதே மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு செப்டம்பர் வரைக்கும் வேற படம் பண்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். ரெண்டு படம் பேக் டு பேக் இருந்தது. எனக்கு வந்து கேட்டோன்னே இது உடனே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சார் கூட ஒரு மே ஜூன்லேயே டேட் கேட்டாங்க. ஸோ அந்த படத்தை தள்ளிட்டு நம்ம இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு.
பட் போகும்போது வேற ஒரு நாலஞ்சு பேர் பயமுறுத்திட்டாங்க. நீங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த அந்த கார்கில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்க வந்து போனீங்கன்னா கூட ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் மிலிட்ரி மிலிட்ரி பணியா இருக்கணும், கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் லைட்டா மிலிட்ரி மாதிரி தான் இருந்தது. செகண்ட் டேல வந்து டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வெங்கட் பிரபு சார் கிட்ட அன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போனா எப்படி இருக்கும், இல்லை எங்க பாய்ஸ் கூட ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதை விட ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மொக்க காமெடி ஆயிருக்கும், அதுக்கு ஒண்ணு வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் தோணுங்க. எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த டீம் ஒர்க் எல்லாமே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு காலேஜ் மாதிரி அந்த மாதிரி காலேஜ் போனதில்லை, டென்த்தோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் போயிருந்தா இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஹீரோயின்ஸ் அப்புறம் கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர் சார், நான் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் சித்தார்த்த் வந்து என்னோட படத்தில் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு கவுண்டியெல்லாம் அவரோட பார்க்க அப்படியே பேஞ்சி மாதிரி இருப்பார். எனக்கு அப்பப்பா அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு சார், ஏதாவது கேமரா வச்சுருந்தா எடுத்துருங்க சார், இது பாதியில் தான் எனக்கே தெரியும் 25th film சொல்லி என்னோட ஃப்ரெண்டு ஒரு சடனாக ஒரு நாள் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன 25th film ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு எது 25th வரைக்கும் அவங்க விக்கிபீடியாவில் பார்த்துட்டு படத்தோட லிஸ்ட்லாம் எடுத்து காமிச்சாங்க. இப்போ பார்க்கும்போது கரெக்டாக 25th film அமைஞ்சது. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்தோன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட்